அன்பார்ந்த நேயர்களுக்கு, பிரபல திரைப்பட நடிகரும் சிரிப்பு நடிகருமான மயில்சாமி அவர்கள் 2023 பிப்ரவரி 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. அவர் வந்து பலரையும் வந்து சிரிக்க வைத்ததோடு மட்டும் இல்லாமல் சிந்திக்க வைத்த ஒரு சிறந்த நடிகர். கேளம்பாக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் நேற்று இரவு முழுக்க சிவராத்திரிங்கிற பூஜையில் வந்து பங்கேற்றிருக்கிறாரு. மிக மிகுந்த பக்தரான அவர் அந்த பூஜையில் பங்கேற்ற நிலையில் இன்னைக்கு அதிகாலையில் மாரடைப்பு காரணமாக காலமாயிருக்காரு. அவருக்கு 57 வயது. அவருக்கு வந்து 2 பையனுங்க இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பிரபலமான நடிகர் தான், அவர் மூத்தவர் பேர். மூத்தவர் வந்து பிச்சாண்டியுடைய மகளை வந்து திருமணம் செய்திருக்கிறாரு. இளையவர் வந்து குட்டான்கிற செல்லமாக அழைக்கிற யுவனுடைய மகளை திருமணம் பண்ணியிருக்காரு. 2 பிள்ளைகளுமே எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக சிறப்பாக பழகக்கூடிய நல்ல மகன்கள். சாதாரண நபராக இருந்தால் கூட சிலர் தன்னுடைய கெத்தை பலர்கிட்ட காட்டுவாங்க. ஆனால் இந்த மயில்சாமி வந்து எல்லார்ட்டையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நட்பாகவும் பழகக்கூடியவர். மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் உள்பட பலரோட சேர்ந்து பல படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. விவேக்குடைய நெருங்கிய நண்பரும் இவர். இவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருப்பார். அவர் வந்து பெரும்பாலும் அதிகாலையில் எந்திரிச்சு தொழுக எந்திரிக்கிறப்பவே மயில்சாமி அவர்கள் வந்து எழுந்து அவரோட அன்பாக பேசக்கூடிய பழக்கம் உள்ளவர். 2 பேருமே அதிகாலையில் எழுந்துக்குருவாங்க. ஒருத்தரை ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்குவாங்க. இப்படி இருக்கிறப்ப வந்து கடந்த தேர்தலில் வந்து மயில்சாமி போட்டியிடுறப்ப வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறப்ப அந்த எதிரில் இருந்த அந்த இஸ்லாமிய சகோதரர் தான் தனக்கு சாட்சியாக வந்து கையொப்பமிட வச்சார். அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளவர். அது இல்லாமல் இந்த அவர் மயில்சாமி வந்து தான் வாங்குகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் அல்லது ஒரு பாஸ்போர்ட்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அந்த இஸ்லாமிய சகோதரர் தான் விட்னஸாக சாட்சியாக போட்டுக்கிடுவார். அந்த அளவுக்கு அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை கூட. இந்த சூழ்நிலையில் தான் பல நாட்கள் அவர் வந்து அவரோட பழகியதால் அந்த இஸ்லாமிய சகோதரர் வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இந்த நண்பருடைய இழப்பு தாங்க முடியாமல் பலர்கிட்டையும் கதறி பேசக்கூடிய அந்த செய்தி எல்லாருக்கும் வருத்தத்தை கொடுக்குது. இவரை வந்து இழந்து வாடக்கூடிய அந்த திரைத்துறையினர்கள் வந்து திரளாக வந்து அவருடைய வீட்டுக்கு செல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் வந்து மத சாதி வெறி பிடித்த மனிதர் இல்லை, அதே சமயம் மத நம்பிக்கை உள்ளவர். காரணம் வந்து பெரும்பாலும் மயில்சாமி சொல்லக்கூடியப்ப மத நம்பிக்கை மனுஷனுக்கு இருக்கணும், மத வெறி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த மயில்சாமி வாழ்ந்துருந்த அந்த பகுதியில் சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் போய் அவரே பொருள்களை வாங்குவார். நான் பெரிய நடிகராச்சு அப்படிங்கிற ஒரு பந்தாவெல்லாம் காட்ட மாட்டார். எம்ஜிஆருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஏழைகளுக்கு அவருடைய சொந்த செலவில் அன்னதானம் வழங்குறத அவர் வாடிக்கையாக கொண்டு வந்தார். சில நேரங்களில் அவர்கிட்ட பொருளாதாரம் வந்து பாதிச்சிருந்தா கூட கடன் வாங்கியாச்சும் அன்னதானம் பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு எம்ஜிஆர் மேலே பிரியம் உள்ள ஒரு ரசிகர். அது மட்டும் இல்லாமல் புயல் வெள்ளம் கொரோனா போன்ற நெருக்கடி காலங்கள்லையும் ஏழை எளிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இவர் நிறையா போய் உதவி பண்ணியிருக்கிறாரு. நண்பர்கள் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவார், உட்காந்து சாதாரணமாக பேசுவார். அந்த முன்னாடி சொன்ன அந்த இஸ்லாமிய நண்பர் வீட்டில் போயிட்டு அவர் வீட்டு பிரியாணிண்டா இவருக்கு ரொம்ப பிரியம், அவர் வீட்டில் பிரியாணி சமைச்சா இவரே போயிட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி உணவு பண்ணுவார். ஒரு அண்ணன் தம்பிகளை போல் அவங்க பழகினாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இவர் வந்து மரணித்ததை அந்த இஸ்லாமிய சகோதரர் வந்து சொல்லி புலம்பக்கூடிய காட்சி. இந்த மயில்சாமி எந்த அளவுக்கு எல்லாரிடமும் ஒரு அன்பாக நேசமாக பாசமாக பழகியிருக்காருங்கிறத எல்லாருக்கும் எடுத்துக்காட்டியிருக்கு. மயில்சாமியோடு சேர்ந்து நடித்த நடிகர்களும் திரையுலக பிரமுகர்களும் அவருக்கு தங்களுடைய கனத்த இதயத்தோடு அஞ்சலி செலுத்தி வர்றாங்க. அவரது குடும்பத்தாருக்கும் நம்ம இந்த சேனல் மூலியமாக நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.